இவர் முதலமைச்சரானால் மொட்டை அடித்துக் கொள்கிறேன் ஜாதகம் சொல்கிறது மக்களுடைய மனசு குழப்பிக்கிட்டு அவர் எப்ப தெரியுமா அன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த முதலமைச்சராக பதவியேற்றதனுடைய முதல் நாள் வரைக்குமே ஒரு அன்னைக்கு தான். இதுல ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் ஒன்னு இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் ஓபனா சொல்ல முடியாது. திரு உதயநிதி ஸ்டாலின் அப்பா படிச்சுட்டு தரட்டும்னு அவர் படிக்காம அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்களுமே இப்போ வந்து பாலிடிக்ஸ் சார்ந்து ஒரு படம் அடுத்து எடுக்க போறீங்க இல்லையா, ஸ்டாலின் சாரோட வச்சு ஒரு பயோபிக், அதை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒற்றை வார்த்தையில முடிச்சிடலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எழுதின ஸ்கிரிப்ட் நான் படிச்சிட்டாரு, சிஎம் படிச்சிட்டாரு, சின்னவரும் படிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் படிச்சிட்டாங்க, ரொம்ப பாராட்டினாங்க ஸ்கிரிப்டை. நான் அந்த மிஸ்ஸால நீங்க யாருமே பார்க்காத ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. இப்போ நீங்க திரு தளபதி அவர்களை பற்றி சொல்லும்பொழுது, முதலமைச்சரை பற்றி சொல்லும்பொழுது, அவர் வந்து இன்னாருடைய மகன், அவர் வந்து இப்படிலாம் வேலை செஞ்சார், இப்படிலாம் கஷ்டப்பட்டார், முதலமைச்சராக வந்துட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒற்றை வார்த்தையில் மிஸ்ஸாவில் இருந்தார் அப்படின்னு முடிச்சிருவீங்க. ஆனால் மிஸ்ஸாவில் நான் ஒரு திரைப்படமாகவே கிட்டத்தட்ட 90-95 சீன் மிஸ்ஸா பற்றி எழுதியிருக்கேன். மிஸ்ஸாவில் நீங்கள் அந்த திரைப்படம் வந்துச்சுன்னா எப்படி ஒரு நெல்சன் மண்டேலாவை ஒரு திரைப்படமாக உலகம் கொண்டாடுச்சு. நெல்சன் மண்டேலாவுடைய பார்வையே வேறையாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வந்து இதை கம்ப்ளீட்டாக கிளீன் இன்ஸ்டியூட் வந்து மாத்துறாரு. அதை டே நீங்கள் பார்க்குற நெல்சன் மண்டேலா கிடையாதுரா, நெல்சன் மண்டேலா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. அவங்க பார்க்குற பார்வையே இன்விக்டஸ்னு ஒரு படம், அதில் மாத்துறாரு. அந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலாவை பற்றியே இருக்காது. நெல்சன் மண்டேலாவின் ஒரு புள்ளியில் ஒரு சமுதாயம் எப்படி மாறியது. மண்டேலாவுடைய தலை முதல் கால் வரை படிக்க வேண்டிய புத்தகங்கள் 1000 இருக்குது. ஆனால் அதில் ஒரு புள்ளி, அது வந்து நான் உலகத்தில் மிகச்சிறந்த திரைக்கதையாக நான் அந்த படத்தை பார்க்குறேன். இந்த படம் எடுத்தேன்னா தளபதி வந்து எல்லாருடைய பார்வையிலும் வந்து வந்தார், ஒரு ஒரு பெரிய மெம்பரோட பையன். அது இல்லை, அவருடைய ஒரு பக்க வேதனை இருக்குல்ல, அதை அனுபவித்தவன் 32-33 வயசுலேயே முதலமைச்சராக வந்திருக்கணும். 60 வயசு வரைக்கும், 65 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ அவர் அன்லக்கி, கொஞ்ச நஞ்ச அன்லக்கி இல்லை, தன்னுடைய இந்த ஏஜ் வரைக்குமே அவர் வந்து பயங்கர அன்லக்கி. அவர் எப்போ தெரியுமா அன்லக்கி, கிட்டத்தட்ட அந்த முதலமைச்சராக பதவியேற்றதனுடைய முதல் நாள் வரைக்குமே அவர் அன்லக்கி தான். ஏன்னா அன்றைக்கு வரைக்குமே சாதகம் என்ற பேரில், ஜாதகம் என்ற பேரில் வந்து இவர் முதலமைச்சரானால் நான் மொட்டை அடித்துக்கொள்கிறேன் ஜாதகம் சொல்கிறது மக்களுடைய மனசு குழப்பிக்கிட்டு இருந்த அத்தனை பேருடைய சாதகத்தை மாற்றினது அந்த ரிசல்ட். அப்போ அந்த ரிசல்ட்டுடைய முதல் நாள் வரைக்கும் அவர் அன்லக்கி தான். ஸோ அதைத்தான் நம்ம திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்ட்டு மிஸ்ஸாங்கிற பேர்லேயே அந்த திரைக்கதையை எழுதினேன். அந்த திரைக்கதை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்களிடம், மாண்புமிகு அமைச்சர்கிட்ட சொல்லும்போது அப்பா படிச்சுட்டு தரட்டும்னு அவர் படிக்காமல் அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. ஒரே நாளில் படித்தார் அவர், ஒரே நாளில் புத்தகத்தை படிச்சுட்டு மிகச்சிறந்த திரைக்கதை, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பாருங்கன்னு சின்னவர்கிட்ட கொடுத்துட்டோன்னே சின்னவருடைய டீம் மட்டும்தான் சொன்னாங்க, இதில் ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஒரு லைப்ரரியில் வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உயர்வான புத்தகம் மாதிரி அந்த திரைக்கதை. அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அது இது என்னுடைய வாழ்நாள் திரைப்படம் கேட்டால் அந்த திரைப்படம் தான். சீக்கிரமாக அதுவும் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி பண்ணணும். தேங்க்ஸ் தேங்க்ஸ்.